வெள்ளிக்கிழமை மெட்ராஸ் கிச்சனில் ஒரு வித்தியாசமான காங்கிலஸ் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிஷ்ஷு சிக்கன் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சிக்கன் நம்ம வந்து இந்த ஊரில் இருக்கிற க்யூப் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மோந்திசா இங்கே தான் நம்ம வீட்டில் வந்து குக் பண்ணுறவங்க. இவங்க பேர் வந்து செல்வின். இந்த க்யூப் தான் அதில் போட்டாங்களாம். ஸ்டாக் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து வெஜிடபிள்ஸ்க்கு சிக்கனுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் இது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகே, என்ன பண்ண போகிறாங்க? எதுவும் நம்ம வெண்டைக்காவை வச்சு அதில் சிக்கனும் மீனும் போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க. இது வந்து காங்கிலஸ் டிஷ்ஷு. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி குழம்பு வகை மாதிரி இது ஒரு சாஸு. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான் நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க. சப்பாத்தி ரொம்ப சூப்பராக போடுவாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணுவாங்க. எல்லா வகையான குழம்பும் நல்லா தெரியும் உங்களுக்கு. அவங்க தான் இந்த ஃபிஷ்ஷும் சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்க கையில் வச்சுருக்கிறது ஒரு வகையான ஃபிஷ் ஆல்ரெடி நல்லா வந்து வறுத்து கடையிலேயே போல இருக்கு. எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. வீடியோக்காக நான் செய்ய சொல்லியிருக்கேன். செஞ்சுட்டு அவங்களே கொண்டு போயிருவாங்க பாருங்கள். இது வந்து பீனட்டு, பீனட் பேஸ்ட்டு. இங்கே வந்து லோக்கல் ஃபுட்டை நிறைய சாஸ்லலாம் குழம்புலலாம் வந்து இவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து ஏதோ ஒரு கீரை வகையாக பார்க்கறதுக்கு அருகம்புல் மாதிரி இருக்கு. பட் இதோட பேர் வந்து கொக்கோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதையும் அவங்க செய்கிற குழம்புகளில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட விலை வந்துட்டு இது மொத்தமே வந்து 50 ரூபா நம்ம ஒரு பைசாக்கு. அந்த மீனையும் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் பூண்டும் போட்டுருக்காங்க. எல்லாம் அவைக்கலாய் சேர்த்து ரசிட்டு பீனட் பட்டர் வந்து போடுறாங்க. வேர்க்கலையோட பேஸ்ட்டை போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறாங்க. வேர்க்கலையோட ஸ்மெல்லு நல்லா வருது. ஸோ இது ஒரு சாதாரணமாக வந்து கம்மி விலையில் கிடைக்கிற இவங்களோட ஃபுட்டு தான் இது. ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பீனட்டோட இது வந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷும் சிக்கனும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷு பண்ணும்போது சில பேர் வந்து அந்த வெண்டைக்காவை வந்து நம்ம பூண்டு வந்து நசுக்கும் இல்லையா, அந்த மாதிரி நசுக்கி கூட யூஸ் பண்ணுவாங்களாம். பட் இவங்க கட் பண்ணுறாங்க, நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு அவங்களே சொல்கிறாங்க இந்த வெண்டைக்காவை நிறைய பசையாக இருக்கும் இல்லையா, நிறைய போட்டோம்னா ரொம்ப அப்படி இருக்கும். ஸோ கொஞ்சமாக போடணும்னு சொல்லி ஒரு 4-5 வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு அந்த பீனட்டு சிக்கனு ஃபிஷ்ஷு. இப்போ இதில் வந்து இந்த பச்சை மிளகா போட்டிருக்காங்க. இது பேர் வந்து பன்னீர் மிளகான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஆனால் இந்த டைம் நாங்கள் கொடைக்கானல் போனப்போ அங்கே பார்த்துருந்தோம், அங்கே கிடைக்கிது. பட் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற குழம்புல எல்லாமே இவங்க இந்த பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ரெண்டு மேலே போட்டுட்டு அப்படியே அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணலை, ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. அவ்வளோதான் நம்ம சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வேகணுமா, அந்த சிக்கனு ஃபிஷ்ஷோடு சேர்த்து இந்த வெண்டைக்காயும் வேகணுமா. சில பேர் வந்து சிக்கன் போடுவாங்களாம், சில பேர் இதில் ப்ரான்ஸும் ஃபிஷ்ஷு மட்டும் போட்டு பண்ணுவாங்களாம். அவ்வளோதான். கடைசியாக வந்து அவங்க வச்சுருந்த அந்த கீரை வகைன்னு சொன்னால் இல்லையா, அருகம்புல் மாதிரி இருக்கிறது, அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி கடைசியில் ஒரு வேளை கொத்தமல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சமைச்சு முடித்ததும்
கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அருகம்புல்லை தூவி இறக்குறாங்க பாருங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்குறாங்க, அவ்வளோதான். இது சேர்த்தா நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவங்க தான் சாப்பிட்ணும். நாங்கள் இது ட்ரை பண்ணதில்லை. இதில் வந்து இங்கே செய்கிற அந்த சிக்கனோட க்யூபு அந்த மாதிரி சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பட் இது எப்படி இருக்கும்னு தெரியல. அவ்வளோதான், நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, மண்ணியாக்குன்னு சொல்லி ஒரு ஃபுட்டு இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ஆழ்வள்ளி கிழங்கு தான். அதை வந்து ஆழ்வள்ளி கிழங்க நிறைய விதமாக சாப்பிடுவாங்க. இது பேர் எதுவும் லெப்பாத்து ரஷித்துன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எதுவும் வித்தியாசமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்யூ.